श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताचिककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तान्तदाश्रुति यद्यवाकृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वंदे वृंदावनचरं वल्लवीजनवल्लभं जयन्तीदं भवन्धाम वैजयन्ती विभूषणं जन्माद्यस्य यतन्वयादिदरदश्चार्थेष्वभिज्ञस्वराटे तेने ब्रह्महृदायादिकमये मुह्यन्ती यत्सूरयः तेजो वारिवृदां यतो विनिमयः यत्र त्रिसर्गो वृषा नाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोज्झितकैतवोत्प्रपरमो निर्मत्तराणां सतां वेद्यं वास्तवमत्रो वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिगते किं वा परैरेश्वरः सद्यो हृद्यन आवरुध्यते त्रगतिभिः शुश्रूषभिः शुश्रूषभिश्चक्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहोरसिका भुवि भावुकाः। नमो श्रीमद्भागवतत्तुल मूणावतु स्कन्धत्तुल वराहावतार विषयते நம்ம பார்த்தோம். பெருமாள் வராகமாக அவதாரம் பண்ணி பூமி பிராட்டிய மீட்டு கொண்டு வந்து கொடுத்த இது ஒரு பெரிய ஒரு கார்கோ. ரிஷிகள்லாம் அந்த எம்பெருமானம் மங்களாசாசனம் பண்றான். ஜிதம் ஜிதம் தேஜித ஜஜ பாவனா திரையின் தமுஸ்வாம் பரிதுன்பத்தே நமகம் யத்ரோமகர்த்தேஷு நிகில்யுரத்வரா தஸ்மை நமஹ காரண சூக்கராயத்தே. சூக்கரன்றது வராகம். காரண சூக்கரம் பெருமாள் சூக்கரமான அதாவது இந்த வராக திறமேனிய எடுத்துண்டு வராக அவதாரம் பண்ணிருக்கேன். ஒரு காரண விசேஷத்தை முன்னிட்டு எம்பெருமானுடைய சுவாபாவமான சுவாவமே இப்படிப்பட்ட திறமேனின்றது கிடையாது. அப்பேற்பட்ட மகான் யஜ்ஜ புருஷனாக இருந்துருக்கிறவர். அகலதான் சொல்றார் இங்க வந்து எல்லாம் திரையின் தனும் சுவாமி யஜ்ஞ பாவனான்னு சொல்றார். அவர் எல்லாமே அவருடைய திறமையை மொத்தமே யஜ்ஞஸ்வரூபமா யாகஸ்வரூபமா இருக்குன்னு எல்லாம் சொல்லி சொல்றார். எப்படி மகர்ஷிகள்லாம் ஸ்தோத்திரம் பண்றார். இந்த வராகாவதார விசேஷ அந்த சந்தர்ப்பத்தை யார் கேட்கிறாளோ அவன் விஷயத்துல பெருமாளுக்கு ஒரு பிரசன்னத்தை ஏற்படும். அப்படி தஸ்மின் பிரசன்னே சகலாசிஷாம் பிரபு கிந்துர்லபம் தாபிரலம் லவாத்மபிஹின்னு சொல்லி சொன்னார். இப்படி வராகமூர்த்தியாக யஜ்ஞஸ்வரூபியாக இருந்துருக்கிற எம்பெருமான வணங்குறவாளுக்கு எதுதான் கிடைக்காது, எல்லாம் கிடைக்கும்னு சொல்லி சொன்னார். இந்த விஷயத்துல வரைச்சு நடுவில் ஒரு சின்னதா ஒரு விஷயம் சொல்லிட்ட. பூமி திடீர்னு காணாமல் போயிட்டு இது மூணு பாகத்தை எடுத்துட்டோம்னா மூணு பாகத்துல ரெண்டு பாகம் ஜலம், ஒரே ஒரு பாகம்தான் பிருத்வி. இந்த ரெண்டு பாகத்துமாக இருக்கக்கூடிய ஜல பாகத்துக்குள்ளேயே பிருத்வியும் காணாத போயிட்டு ரசாதலம் வரைக்கும் போயிட்டு அந்த ரசாதலத்துல போய் பெருமாள் வராக மூர்த்தியாக இந்த சமுத்திரத்துள்ள நுழைஞ்சி உள்ளுக்குள்ளேயே போய் கொண்டு வரச்சே அங்க ராட்சசம் வரான். அந்த ராட்சசனோட யுத்தம் நடக்கிறது. யுத்தம் நடந்த உடனே அந்த ராட்சசனை வதம் பண்ணிடு. அந்த இடம் முழுக்க ஒரே ரத்தமா ஆயிடுத்து, சக்கத்தவேல் ஆயிடுத்து. இவ்வளவுதான் அந்த இடத்துல சொன்னார், வேற எதுவுமே சொல்லல. அவ யார் அந்த ராட்சசன், அவனுடைய விருத்தாந்தம் என்ன, இதெல்லாம் என்னத்துக்காக அவனை வதம் பண்ணே பெருமாள், அவன் எதுக்காக பூமியை உள்ள எடுத்து போனா, இந்த விஷயம் எதுவுமே சொல்லவே இல்லை.
அப்படி எதுவுமே சொல்லாத சொன்னதுனால அங்க விதுரர் வந்து சூக்ஷ்மமா எல்லா விருத்தாந்தங்களையும் கேட்டுருக்கு. அப்ப இந்த விஷயத்தை சொல்லாததுனால அவருக்கு ஒரு சில சம்சயம் எல்லாம் வருது, அதாவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வருது. நிசம்ய கௌஷார விஷிணோ கௌஷார விணோ பவர்ணிதம் ஹரேஷ் கதம் காரண சூங்கராத்மனஹ புனஸ்த பப்ரச்சதமுத்யதாஞ்சலி நகாதி திரப்தோ விதுரோ திருதவிரதஹ. சில சில சமயங்கள்ல நன்னா தெரிஞ்சவாளே கூட சொன்னா கூட இத கேட்கிறவளுக்கு திருப்தி வராது சில சமயத்துல. என்ன இவ எந்த விஷயங்களுடைய விஸ்தாரத்தை எதிர்பார்க்கிறாளோ அந்த விஷயங்களுக்கு விஸ்தாரம் இல்லாத போயிருக்கும், சுருக்கமா சொல்லியிருப்பா, அதனால இவாளுக்கு அதெல்லாம் திருப்தி ஏற்படாத போயிடும். அப்ப மறுபடியும் கேட்கறதுன்றது வருது. ஆச்சாரியாளிடத்துல போய் ஒரு பாடம் சொல்றா, பாடம் சொல்லச்சே நம்ம கேட்கிறோம், அவ எப்பவுமே தப்பு சொல்ல மாட்டான், எப்பவுமே நல்லாதான் பாடம் சொல்லுவா. அங்க சொல்லச்சேயே சுவாமி தேசிகன் சாதிக்கிற அனபேட்சித விஸ்தாரமும் அபேட்சித சுருக்கமும் அன்றிக்கே என்று சொல்ற ஒரு விஷயத்தை சொல்லச்சே தேவையில்லாமல் அது விரிவுபடுத்திட்டு விஸ்தாரப்படுத்திட்டு போனவனாக்க மூலமே போயிடும், எதுக்கு ஆரம்பிச்சா என்னன்றது போயிடும். சில சமயங்கள்ல உபன்யாசக்காரங்க என்ன பண்ணுவாங்க, கிளைக்கதைகளை சொல்லி எது சொல்லணும்னு நினைக்க வராளோ அத விளக்குவதற்காக கிளைக்கதைகளை சொல்லுவான், சொல்லணும்னு ஆரம்பிப்பா. அது என்ன ஆயிடும், அந்த கிளைக்கதையிலேயே போயிடும். எதுக்காக அதை ஆரம்பிச்சோம், எந்த விஷயத்துக்கு வந்தோன்றதே கடைசியில முடிக்க முடியாத, அதை சமன்வயம் பண்ண முடியாத அல்லாடுவா. அப்ப அனபேட்சித விஸ்தாரம், தேவையில்லாத விஸ்தாரம் பண்ணுவானாக்க எது சொல்ல வரமோ அது போயிடும். அபேட்சித சங்கோச்சம், சொல்லணும்னு நினைக்கிறத சூத்திரம் மாதிரி ரொம்ப குறைவா சொல்லி சொன்னாலும் இவளுக்கு திருப்தி ஏற்படாது. ஆகையால ஆச்சாரியாலாம் இருக்கிறவன் சிஷ்யாளுக்கு சொல்லச்சே அனபேட்சித விஸ்தாரமும் அபேட்சித சுருக்கமும் அன்றிக்கே எவ்வளவு தேவையோ தேவையானதை சொல்லணும்ன்றது சாஸ்திரம். இப்படிதான் சுவாமி சாதிக்கிற. இப்ப இதுக்கும் மேல நமக்கு சில சில விஷயங்கள்ல விஸ்தாரம் தேவைப்பட்டதுன்னாக்க அப்ப நாம அதுக்காக தான் தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னு தேவையா, புரியாத விஷயத்த நம்ம பிரஷ்னம் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி இந்த இடத்துல பெருமாளுடைய அவதார விஷயத்துல சம்பூர்ணமாக தெரிஞ்சுக்கணும்னு விதுரருக்கு ஆசை. அதுல வரச்சே பூமி பிராட்டி வராக அவதாரம் பண்ணச்சே பூமி பிராட்டியை மீட்டும் வந்தார். அந்த மீட்டச்சே அந்த பூமி பிராட்டியை ரசாதலத்திலிருந்து கொண்டு வரச்சே நடுவுல ராட்சசம் வந்தா, ராட்சசனை வதம் பண்ணேர், வதம் பண்ணிட்டு பூமி பிராட்டியை மீட்டு வந்தேர், தன்னுடைய தந்தங்கள் நுனியில வச்சிருந்து பூமி பிராட்டி அழைச்சிட்டு வந்தேர்னு சொல்லி முடிச்சுட்டேன். இந்த ராட்சசம் யாரு, இவன் எதுக்கு வந்தான், இவனோட என்னத்துக்கு பெருமாள் சண்டை போட்டு, அவன் என்னத்துக்கு பூமி பிராட்டிய தூக்கிட்டு போனா, இப்படி எல்லாம் பல சந்தேகங்கள் வருது. தேனைவத்மனிஸ்ரேஷ்ட ஹரிணா யஜ்ஞமோத்யா ஆதி தைத்யோ ஹிரண்யாட்சா ஹதயத்யனசுஸ்ருமா. அவன் பேர் ஹிரண்யாட்சன்னு பேரு, அவன்தான் முதல் முதலாக இருக்கக்கூடிய தைத்யன், திதியனுடைய பிள்ளை தைத்யன்னு பேரு. ஆதி தைத்தியன் அதுக்கப்புறமா இருக்கவள்லாம், அவனை சேர்ந்தவள்லாம் இருக்கவள்லாம் ராட்சசாள்லாம் மொத்த பேரும் தைத்தியான்னு சொல்லி சொல்றோம். ஆதி தைத்யோ ஹிரண்யாட்ச ஹதயித்யன சுஸ்ருமா சசியோத்தரதா க்ஷோணீம் ஸ்வதம் ஸ்ட்ராக்ரேண லீலயா தைத்யராஜஸ்ய பிரம்மன் கஸ்மாத் தேஹேதோ அபூன் மிருதஹ. இப்போ இந்த ஹிரண்யாட்ச வதம் இருக்கேன், இந்த ஹிரண்யாட்ச வதம் எதுக்காக ஏற்பட்டது, என்ன சொன்னார் என்பத விஷயத்த நீர் எனக்கு சொல்லணும், இதை நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்.
இப்ப இது தெரிஞ்சின்றாதான் வராக அவதாரத்தினுடைய மொத்த கதையும் மொத்த இதுவும் விருத்தாந்தத்தையும் தெரிஞ்சின்றவராக ஆகும். அதுக்காக தான் அவர் கேட்கிறார். அப்ப மைத்ரேயர் சொல்றே துவயா சாது பிருஷ்டம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதாவது நீ நல்ல விஷயத்தை நீ கேட்டேன்னு சொல்லி சொல்ற, இது எப்படி நல்ல விஷயமா ஆகும்? கிரண்யாட்சன்ற ஒரு ராட்சசன் ராட்சசனை வதம் பண்ணிருக்க, இந்த விஷயத்த போய் நல்ல விஷயம்னு என்னத்த சொல்ல முடியும் அப்படின்னா, சாது வீரத்வயா பிருஷ்டம் அவதார கதாம் ஹரே யத்வம் பிருச்சதி மத்யானாம் மிருத்யுபாசனி சாதனி. வாஸ்தவமான விஷயம் பெருமாளுடைய அவதார விஷயத்தை நீ கேட்டிருக்க, இந்த அவதார விஷயத்தை நம்ம கேட்டோம்னாக்க மத்யானாம் மிருத்யுபாச நிஷாதனி, மத்தியானாம் மனுஷனுடைய மிருத்யுபாசம் யம பாசம் இருந்துருக்க அதை போக்கடிக்கும். பெருமாளுடைய அவதார கதைகளை அவதார விற்த்தாந்தங்களை நாம தெரிஞ்சின்றவனாக்க நம்மளுடைய கர்மா போய் நாம மோட்ச அடையத்துக்கு சாதகமாக அது இருக்கும் அவதார கதைகள். ஆகையால நீ கேட்டது ரொம்ப சந்தோஷமாக இருந்துருக்கு. மிருத்யோ கிருத்வைவ மோத்யங்கிரிங் ஆருரோஹ ஹரே பதம் யயோத்தான பத போத்ரஹ முனினா கீதயாத்மக. உத்தானவாதருடைய பிள்ளை இதுக்கு ஒரு அப்படி பெருமாளுடைய அவதார கதைகளை கேட்டா மிருத்யுவசத்திலேருந்து நாம மீளுவோம்ன்றதுக்கு என்ன பிரமாணம்னு கேட்டோம்னா, அதுக்கு சொல்ற உத்தானபாதர்னு ஒரு ராஜா, அவருடைய பிள்ளை துருவன் சின்ன குழந்தை, அந்த குழந்தைக்கு நாரதர் எம்பெருமானுடைய விற்த்தாந்தங்கள் அவதார விற்த்தாந்தங்கள் எல்லாம் சொல்ற, அதை கேட்டு அந்த குழந்தை மோட்ச பரியந்தமான புருஷார்த்தங்களை அடைச்சது. ஆகையால இந்த இடத்துல ஒரு விஷயம் இப்ப சொல்ற, நீ கேட்டது ரொம்ப சந்தோஷம்ப்பா, நீ கேட்டதுக்கு நான் சந்தோஷப்படுறேன், நான் வந்து சொல்றேன்னு சொன்ன ஒரே ஒரு செகண்ட் அப்படியே இருக்கு. இப்ப அதுக்காக நான் சொல்றேன், இப்போ அந்த விற்த்தாந்தம் திதியினுடைய விற்த்தாந்தம் சொன்னாதான் இது உனக்கு தெரியும். ஆகையால அந்த விற்த்தாந்தத்தை நான் சொல்றேன். இப்ப நான் சொல்றேன், மிருத்யோ கிருத்ய மூர்த்தங்கம் ஆருரோக ஹரேஷ்பதம், இந்த எம்பெருமானுடைய கதையை கேட்டு துருவன்றவன் மிருத்யோனுடைய தலையிலேயே காலை வச்சு எம்பெருமானுடைய திருவடியை அடைஞ்சான். ஆகையால நான் உனக்கு இது விஷயத்தை நீ கேட்டது ரொம்ப சந்தோஷமான விஷயம், நான் உனக்கு சொல்றேன்னு ஆரம்பிக்கிறேன். திதிர்தாட்சாயணி க்ஷத்தா மாரீச்சம் காஷ்யபம் பதிம் அபத்ய காமாச்சகமே சந்தியாயாம் ஹிருத்யார்ஜிதா. திதியிலே தக்ஷ பிரஜாபதியினுடைய பெண், அவளுடைய பர்த்தா காஷ்யப, அந்த தாட்சாயணி என்ன பண்றன்னா மரீச்சியினுடைய பிள்ளை காஷ்யப, அந்த காஷ்யபரிடத்துல பிரார்த்தனை பண்ண அபத்திய காமா சகமே சந்தியாயாம் ஹிருச்சயார்த்தா. அவரிடத்துல இருந்து குழந்தை வேணும்னு அவளுக்கு ஆசையா இருக்கு. அந்த குழந்தை வேணும்ன்ற ஆசையில சந்தியா காலத்துல போய் அவரிடத்துல பிரார்த்தனை பண்றா. என்ன மாதிரி பிரார்த்தனை பண்றான்னா, குத்வாக்னி ஜிஹ்வம் பயசா புருஷம் யஜுஷாம் பதிம் நிம்ரோச்ச தியக்க ஆசீனம் அக்னியாகாரே சமாஹிதம். பாலை கொண்டு தாட்சாயணி என்ன பண்ற, யஜ்ஞ புருஷனாக எழுந்துள்ள இருக்கிற பரமபுருஷன் எம்பெருமான், அக்னி சரீரகமாக இருந்திருக்கிற பரமன் பரமாத்மால அவரை ஆராதனம் பண்ணிட்டு சூரியன் அஸ்தமிச்ச உடனே தன்னுடைய கணவராக இருக்கிற கஷ்யபரிடத்துல போற. கஷ்யப பிரஜாபதி அக்னிஹோத்திரம் எல்லாம் பண்ணிட்டு அங்கேயே யோகாசனம் போட்டுண்டு பகவான தியானம் பண்ணிட்டு இருந்துருக்கு. அப்ப போய் திதி சொல்ற,
येषमां त्वत्कृते विद्वन्ने काम आत्तशरासनः दुनोतिदीनां विक्रम्यारम्भामिव मत्तङ्गजः। காமன் மன்மதன் தன்னுடைய பாணத்தால என்னை போட்டு அடிச்சுட்டான். மன்மத பாணத்தினால நான் பீடிக்கப்பட்டவளாக நான் இருந்துருக்கேன். என்னுடைய காமம் காமத்தினுடைய உத்வேகம் அப்படிப்பட்டதாக இருந்துருக்கு. ஒரு யானை வாழை தோட்டத்துல பூந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு மன்மத்துடைய சரத்தினால பீடிக்கப்பட்ட நான். இப்படிப்பட்ட எனக்கு நீர் தான் அனுகிரகம் பண்ணணும். சபத்னீனாம் சமத்திபிகி பிரஜாவிதீனாம் பத்ரந்தே மையா யுக்தாம் அனுகிரகாம் யுக்தாம் அனுகிரகாம். இந்த கஷ்யப் பிரஜாபதிக்கு 13 மனைவிகள், அதுல திதியும் ஒத்தி. அவளுக்கெல்லாம் பசங்க இருக்கு. எனக்கு பசங்க இல்லை, எனக்கு குழந்தை இல்லை. எனக்கு குழந்தை வேணும்னு ஆசையா இருக்கு. அதோட இல்லாத உம்ம மாதிரி பெரிய மகாமனத்தோட இருந்திருக்கிற ஒரு பர்த்தா கணக்கை இருந்தாள்னாக்க அவள்டேந்து அடைய முடியாததுன்றது எதுவுமே இல்லை. இன்னொரு விஷயம், புரா பிதாத்தோ பகவான் தட்சோ துஹிதிருவத்சலா கம்ருணீத வரம் வத்சா இத்யப்ரிச்சத நப்ரசக்கு. ஒரு காலத்துல எங்க அப்பா கேட்டேன், எந்த காலத்திலையும் பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கச்சு நிர்பந்தப்படுத்தி கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுன்றதே கிடையாது. பெண்களை அம்மா இந்த வரணை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா என்ன கேட்டுதான் பண்ணி கொடுப்பேன், பண்ணி கொடுப்பாளே தவிர இந்த குழந்தை இந்த புருஷனை தான் நீ பண்ணிக்கணும்னு நிர்பந்தித்ததே கிடையாது. எங்க அப்பா நாங்க அவருக்கு தட்ச பிரஜாபதி அவ அப்பா, எங்க அப்பா ஒரு நம்ப ஒரு சமயம் கேட்டார், எங்க 13 பேரையும் வச்சுட்டு கேட்டேன், நீங்கள்லாம் யாரமா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறங்கோ கம்ருணீத வரம் வச்சா இத்தியபிரச்சத நப்ரசக்கு. தனித்தனியா கேட்டேன், நீ யாரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற, நீ யாரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு எல்லாரையும் கேட்டார். ஆனா எல்லாரையும் தனித்தனியா கேட்கச்சே எல்லாருமே இந்த கஷ்டப்பரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறது தெரிஞ்சுட்டேன். அந்த 13 பேரையும் இவருக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். இதுக்கு முக்கிய காரணம் என்ன, கஷ்யப்பருடைய ஒரு ஒழுக்கம், அவருடைய யோக்கியத்தை, அவருடைய நன்னடத்தை, இது எல்லாம் தான் காரணமாக இருந்தது. அப்படி எங்க அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கச்சு நாங்கள்லாம் ஒன்னு விரும்பி நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னாலே அப்ப எனக்கு நீ ஒரு நல்லத்தை ஏற்படுத்தணும். நீ அததான் சொல்லி சொல்ற, ஆர்த்தோப சர்ப்பணம் பூமன்னு நமா மோகம் கி மகி. நான் ரொம்ப வருத்தத்தோட இப்ப கேட்கிறேன், எனக்கு குழந்தை இல்லைன்றது வருத்தம், குழந்தை இல்லைன்ற வருத்தம் அது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை, அது தாங்க முடியாத ஒரு வருத்தம் தான். குழந்தை இல்லாததும் வருத்தம் தான். குழந்தை இருந்து அந்த குழந்தைக்கு நம்ம காலத்திலேயே ஒரு மிருதி ஏற்பட்டதுனாக்க அதுவும் தாங்க முடியாத வருத்தம் தான், ரெண்டுமே துக்கம் தான். இப்ப குழந்தை இல்லாத வருத்தம் இருக்கு, நான் ஆர்த்தனாக இருந்திருக்கேன், ரொம்ப வருந்துபவளாக நான் இருந்திருக்கேன், உம்மிடத்துல நான் சரணாகதி பண்றேன், என்னுடைய துக்கத்தை நீர் போக்கடிக்கணும் அப்படின்னு அவ நிறைய வார்த்தை பேசிட்டு அவ சொல்ற. அப்ப கஷ்யப பிரஜாபதி சொல்றே, ஏசதேகம் விதாசியாமி பிரியம் பீரு எதிச்சசி, நீ என்ன கேட்கறியோ அத நான் செய்யறேன், என்ன கேட்கறியோ அதை நான் செய்யறேன்னு சொல்லச்சு. அப்ப சொல்ற, நீ கேட்டதெல்லாம் சத்தியமான விஷயம். ஏசதேகம் விதாசியாமி பிரியம் பீரு எதிச்சதி தத்யா காமன் நக்கக்குரியாது சித்தி சைவர்கிகி. இந்த கிரகஸ்தாசிரமத்தை ஆசிரியக்கிறதுன்றது இருக்க சகல புருஷார்த்தத்தையும் கொடுக்க வல்லது. நீ கேட்கறதும் அதர்மம் இல்லை, நீ கேட்கறதும் தர்மமானதுதான். இப்படி தர்மமான விஷயத்தை நீ கேட்கச்சே நான் மாட்டேன்னு யார் சொல்ல முடியும். சர்வாசிரமான் உபாதாய சுவாசிரமேண அனத்திரமான வியசனார்ணவம் அத்தியதி தலையானை யதார்ணவம்.
எல்லா ஆசிரமத்தை காட்டிலும் பிரம்மச்சரிய ஆசிரமம், சன்னியாசாசிரமம், இப்படி வானப்பிரஸ்தாசிரமம், எல்லா ஆசிரமத்தை காட்டிலையும் கிரகஸ்தாசிரமம்ன்றது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. என்ன, இந்த கிரகஸ்தாசிரமத்தில் தான் யாக யஜ்ஞாதி தர்மங்களை அனுஷ்டிக்க முடியும். சன்னியாசியா இருக்கிறவா அவ தர்ம, அதாவது யாக யஜ்ஞங்கள்லாம் பண்ண முடியாது. அதே மாதிரி வானப்பிரஸ்தாலா போயிட்டாங்கன்னா எங்கேயோ காட்டுல போயிட போறா, ஹஸ்தாதானாள் முகாதானாள்னு சொல்லிட்டு அவ கையில வந்து விழுறது சாட்டுன்னு இருக்க போறா, அவ ஒன்னும் பண்ண போறது இல்லை. ஆனா கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவா தான் தானம் பண்ணலாம், தர்மம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். இப்படி தானம் தர்மம் எல்லாம் பண்றவாளாக இருக்கச்சே இந்த கிரகஸ்தாசிரமத்துல இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு வியசனார்ணவ மத்தியதி ஜலயானைர் யதார்ணவம், இவன் தர்மங்கள்லாம் பண்றதுனால துக்க சமுத்திரத்திலேருந்து இவெல்லாம் வெளிவந்துடுறாளோ. இதுதான் இந்த இடத்துல சுவாரஸ்யம். இந்த இதுக்காக யா மாஹு ஆத்மனோ ஹியர்த்தம் ஸ்ரேயஸ்காமஸ்ய மானினி, சாஸ்திரங்கள்ல பெண்களுக்கு அதுவும் மனைவிக்கு மிகச்சிறந்த இடம் கொடுத்துருக்கு. அவள்லாம் அர்த்தோமா ஏஷ ஆத்மனஹா யத் பத்னி, மனைவியானவள் தன்னுடைய பாதின்னு சொல்லி சொல்ற. ஆகையால நீ எனக்கு மனைவி ஆயிட்ட, என்னுடைய பாதி ஆயிட்ட, உன்னுடைய நீ என்ன நினைக்கிறையோ அது மொத்தத்தையும் நான் பண்ண வேண்டியது என்னுடைய கடமை. எஸ்யாம் சதுர மத்திய புமாம் தரதி வித்வரஹான், ஒரு நல்ல மனைவி கணக்கு கிடைச்சிட்டாள்னாக்க அந்த புருஷன் பயமில்லாத சஞ்சாரம் பண்றானா, இவள் நமக்கு கிடைச்சிருக்கா, இவள் தர்ம காரியத்துல நமக்கு எல்லா விஷயத்திலையும் அனுகுணமாக இருப்பா, இப்படிப்பட்ட மனைவி நமக்கு கிடைச்சது பாக்கியம், இப்படிப்பட்ட மனைவி நமக்கு இருந்துட்டாள்னாக்க போறோம், நாம எதை பத்தியும் விசாரப்பட வேண்டாம், நம்மளுடைய தர்ம காரியங்கள் எல்லாம் நல்லபடியா நடக்கும், எல்லா புருஷார்த்தங்களும் நமக்கு சித்திக்கும் என்றெல்லாம் சாஸ்திரம் சொல்றது. அந்த மனைவியினிடத்துலையும் புருஷனுக்கும் விசுவாசம் வேணும், ரெண்டும் தான் வேணும். புருஷனுக்கு மனைவி மாத்திர இது ஏகதர பட்சமா இருக்கக்கூடாது. மனைவி மாத்திரம்தான் புருஷனை நம்பணும்ன்றது கிடையாது, புருஷனுக்கும் மனைவியின் இடத்துல விசுவாசம் இருக்கணும், பரஸ்பரம் விசுவாசம் இருக்கணும். அந்த மாதிரி நீ இருக்கச்சே நான் உன்னிடத்துல நீ கேட்கறத நான் பண்ணாத இருப்பேனா, நீ என்ன ஆசைப்படுறையோ அதை நான் பண்றதை பத்தி ஒன்னும் தப்பில்லை. வயம் ஜயம் ஹேலாபிகி தஸ்யோனு துர்கபதி யதா நவயம் பிரபவஸ்தாம் துவாம் மனுகர்த்தும் கிரகேஸ்வரி அப்யாயுஷா வாக்சர்த்தேன ஏதான்யே குணகிருத்தனவா. அப்படி இருந்தாலும் கூட இப்ப இந்த இடத்துல என்னன்னு கேட்டோம்னாக்க, இந்த சமயத்துல உனக்கு என்னால சகாரம் பண்ண முடியாத ஒரு நிலையில இருந்துருக்கு. ஏன்னா ஒரே ஒரு முகூர்த்த காலம் நீ இதுக்காக காத்துண்டு. யதாமாம் நாதிசோச்சந்தி முகூர்த்தம் பிரதிபாலய, ஏன்னா இது சந்தியா காலமாக இருந்துருக்கு. சந்தியா காலத்துல இந்த கணவனும் மனைவியும் ஒன்று சேர்றதுன்றது கூடாத ஒரு செய்யக்கூடாத ஒரு செயல். அந்த செயலை என்ன செய்ய வைக்காத இப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்ற. கௌதம தர்ம சூத்திரத்துல என்ன சொல்றாருனாக்க, கணவன் ரோகியாக இல்லாமல், அதாவது நல்ல தேகாரோக்கிய ஆரோக்கியத்தோடு இருந்துட்டு நிஷித்த தினமாக இல்லாமல் இருந்ததுன்னா, நிஷித்த காலம் அதாவது இவ இந்தந்த சமயத்துல கணவன் மனைவி மனைவி உறவு கூடாது. இப்ப ஏகாதசி, அமாவாசை, பித்ரு தினங்கள், இந்த மாதிரி தினங்கள்லாம் கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. சாஸ்திரத்தினாலே விளக்கப்பட்ட நாட்கள், அந்த நாட்கள் இல்லாமல் கணவனும் நல்ல தேகாரோக்கியத்தோடு இருந்தான்னாக்க, மனைவி இச்சிச்சாள்னாக்க, விரும்பினாக்க, அவளோட சேர வேண்டியது கணவனுடைய கர்த்தவியம், செய்ய வேண்டியது கணவனுடைய கடமைன்னு சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. அதுதான் இங்க கச்சப பிரஜாபதி சொல்றேன்.
நீ எனக்கு தர்மபத்னியா போயிட்ட என்னுடைய பாதி ஆயிட்ட எல்லாம் வாஸ்தவம் நீ விரும்புற மாதிரி உன்னோட சேர்றது என்னுடைய தர்மம் ஆனாலும் கூட நீ கேட்கிற காலம் இருக்க இது நிஷித்த காலம் இது சந்தியா காலம் இந்த காலத்துல போய் நீ கேட்கறீங்கன்னு சொல்லி அவர் கேட்கிறேன் ஆகையால ஒரு முகூர்த்த காலம் இந்த சந்தியா காலம் கடக்கட்டும் அதுக்கப்புறமா நீ எப்படி விரும்புறியோ அதே மாதிரி உனக்கு பசங்கள் ஏற்படுவதற்கு நான் வழி பண்றேன்னு மகர்ஷி சொல்ற ஏஷா கோரதமா வேளா கோராணாம் கோர தர்சனா சரந்தி எஸ்யாம் பூதானி பூதேஷானு சராணி இது ரொம்ப ரொம்ப கோரமான சமயம் ஏன்னா இந்த சமயத்துலதான் அந்த பிரதோஷ காலத்துல தான் ருத்ரன் தன்னுடைய பூத கணங்கள் பிசாசங்கணங்கள் எல்லாத்தையும் எல்லாம் சஞ்சரிக்கும்படியாக பண்ணிட்டு எல்லாம் வந்து எங்க பார்த்தாலும் அல்லாடின் இருக்கும் இந்த சமயத்துல பண்ணக்கூடாது ஸ்மசான சக்கரானில தூளி தூம்ர விகீர்ண வித்யோத ஜடா கலாபகா பத்மாவ குண்டாமல ருக்மதேகா தேவஹா த்ரிபிஹி பஸ்யதி தேவரஸ்தே இப்படி பூத கணங்களோடு இருந்துட்டு இருக்கிற ருத்ரன் பார்த்துட்டே இருக்கச்சே நாம இந்த சந்தியா காலத்துல பண்ணமானாக்கா நமக்கு விபரீதம் தான் ஏற்படும் இந்த சந்தியா காலத்துல ரெண்டு பேர் சேர்ந்து இருக்கின்றதுன்றது தப்பு இப்படி அவனுடைய காலத்துல நாம சேர்ந்தமானா இப்படி இந்த சமயத்தினால வரக்கூடிய பறக்கக்கூடிய குழந்தைய ருத்ரன் அழிச்சுடுவான் ஆகையால பண்ணக்கூடாது ருத்ரன்றவன் ஸ்மசானத்துல இருக்கக்கூடிய அந்த மண்ணையும் பத்மாவையும் உடம்பெல்லாம் தரிச்சுண்டு ஜட்டாய தரிச்சுண்டு இப்படி த்ரிபிகி நேத்திரகி மூணு கண்களால பார்த்துருக்கு இப்ப நீ என்ன நினைக்கிற நான் எங்கேயும் ஆத்துள்ளதானே இருந்துட்டு இருக்கேன் இங்க என்ன ருத்ரன் பார்த்துட்டு இருக்கானான்னு நினைக்காத எல்லா இடத்துலயும் அவனுடைய பார்வைன்றது இருந்துட்டு இருக்கு ஆகையால இது நாம பண்ணக்கூடாது ஹசந்தி யஸ்யாச்சரிதம் ஹி துர்பகாஹ ஸ்வாத்மன்னு ரதஸ்யா விதுஷ சமீஹிதம் யைர் வஸ்திர மல்யாபரணானுலேபனைஹி ஸ்வபோஜனம் ஸ்வாத்மதயோபலாலிதம் ஹசந்தி இதெல்லாம் என்ன பண்ணுவான்னா இந்த சுவாத்மானுபவைக்கு இப்ப நாம பண்ற ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன் கல்யாணம் பண்ணிக்கிறது குழந்தை பத்துக்கிறதுக்கு மாத்திரம் இல்லை தர்மானுஷ்டானம் பண்றதுக்காகவும் தான் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்றது அப்ப முதல்ல நாம கல்யாணம் பண்ணிக்கிறதே தர்மத்தை அனுஷ்டானம் பண்றதுக்கு அப்புறம்தான் குழந்தை பத்துக்கிறதுக்கு இப்ப இந்த தர்மத்தை அனுஷ்டிக்காமல் விபரீதத்துல நாம நடந்துட்டோமானக்கா தர்மம் சாஸ்திரத்துல சொல்லப்படாத சாஸ்திரத்தினால விளக்கப்பட்ட ஒரு சமயத்துல விளக்கப்பட்ட செய்யக்கூடாத காரியத்தை நாம செஞ்சமானாக்க எல்லாரும் நிந்தந்தி எல்லாரும் ஹசந்தின்றார் எல்லாரும் நம்மள பழிப்பா இருக்கட்டும் இந்த காரியத்தை நாம பண்ணக்கூடாது இப்படி பண்ணமானாக்கா என்ன ஆகும்னா ஸ்வபோஜனம்னு சொல்ற சுனாம்போஜஸ்வரீர் நம்ம சரீர் இப்ப நாம என்ன ஆயிடுச்சு ஆத்மாவை பத்தி நினைச்சுக்காத இப்ப இந்த சரீரமே கீழே விழுந்துடுத்துனாக்கா ஆத்மா இல்லாத போயிடுச்சுன்னா நாய் நரியெல்லாம் சாட்டுன் இருக்கிறது தான் ஆக போறது அந்த சரீரத்துக்கு வரக்கூடிய ஒரு சுகத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நாம இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணுவான் எல்லாரும் பரிகாசம் பண்ணுவான் ஆகையால நாம அந்த மாதிரி பண்ணக்கூடாது நாம ஜாக்கிரதையா இருக்கணுமா இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்ற இது மொத்த பேரும் பரிகாசம் பண்ணுவான் இது இப்ப விட்டுடுன்னு சொல்லி கேக்குற ஆனாலும் அவ கேக்கலையாம் அவ என்ன சொல்றன்னா சைவம் சம்வேதித்தே பத்ரா மன்மதம் இந்திரியா ஜக்ராஹ வாசோ பிரம்மர்டே விருஷலீவ கதத்ரபா விருஷலீவ கதத்ரபா ஒரு வேஷி எப்படி வெட்கம் இல்லாதவளாக இருப்பாளோ அந்த மாதிரி தித்தியும் வெட்கம் இல்லாத ஆயிடுற இவ வெட்கம் இல்லாத போய் இவ என்ன பண்ற பர்த்ரா ஜன்ம கணவனுடைய துணியை பிடிச்சு இழுக்கா நீ என்னோட இப்பவே சேரணும் இப்பவே சேரணும்னு சொல்லி சொன்ன இவளுடைய நிர்பந்தம் தாங்க முடியல கஷ்டப்பருக்கு வேற வழி இல்லை அவளோட சேரும்படியான ஒரு நிலை ஏற்படுறது அப்புறமா பாக்குற அங்கேருந்து போய் தீட்சா மாட்டிட்டு
அவர் மறுபடியும் ஆச்சமனம் பண்ணிட்டு பிராணாயாமம் பண்ணிட்டு ஜபம் பண்ற ஒரு பெரிய தப்பு காரியம் பண்றோம் இந்த தப்பு காரியத்தை நிர்பந்தத்தினால பண்ணவும் பண்ணினாலும் தப்பு காரியம் தான் நமக்கு இஷ்டப்பட்டு பண்ணாலும் அது தப்பு காரியம் தான் நிர்பந்தத்தினால பண்ணாலும் தப்பு காரியம் தான் இப்படிப்பட்ட ஒரு தப்பு காரியம் வந்துட்டேன்றதுக்காக இதுக்கு என்ன பிராயச்சித்தம் உண்டோ அதை பார்த்துட்டு அவர் ஜபம் பண்ண ஆரம்பிச்சுட்டாராம் இப்படி ஜபம் பண்ண உடனே ஆரம்பிக்கிச்சு அவ பக்கத்துல வந்து நிக்கிறான் இப்ப திதி நினைக்கிறான் ஐயோ இவ்வளவு உபதேசம் பண்ண நம்மளுடைய பிடிவாதம் தானே அவரை போய் தர்ம மார்க்கத்துல இருந்தவரை போய் ஒரு செய்யக்கூடாத செயலை செய்ய வச்சது என்று ஒரு வெக்கப்பட்டு அவர் பக்கத்துல போய் இவன் நிக்கிறானாம் ீடிதாத்தேன கர்மா வத்தியன பாரத உபதங்கம் முக்கியபாஷத தலையை குனிஞ்சுட்டா ஒண்ணு பேசத்துக்கே இல்ல மாமே கர்ப்பமிமம் பிரம்மன் பூதானாம் ரிஷபோவதீதே ருத்ர பதிரி பூதானாம் யசாகரமம் ஹசம் இதெல்லாம் நாம பண்ற மாதிரி காரியம்தான் செய்யக்கூடாத செயலை செஞ்சிட வேண்டியது இந்த செயலை செஞ்ச பிற்பாடு இதனால வரக்கூடிய விளைவையும் நம்ம சொல்றோம் ஆனா அந்த விளைவு மாத்திரம் எனக்கு வரக்கூடாது இதுதான் நாம நினைக்கிறோம் அந்த செயலை செய்யச்சே ஐயோ இது செய்யக்கூடாதே நாம செய்யாத இருந்துடுவோன்றது அதை நினைக்கிறது இல்லை இதை பண்ணிட்டு இதனால வர அனர்த்தம் எனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுங்க முதல்லயே கச்சபர் சொன்னார் இது ருத்ரனுடைய வேலை இது பிரதோஷ காலம் இந்த காலத்துல பண்ணமானாக்க ருத்ரனுக்கு கோபம் வந்துடும் இந்த காலத்துல நம்ம ஒன்னா இருக்கிறதுன்றது ரொம்ப தப்பு இந்த சமயத்துல வர குழந்தைய ருத்ரன் வதம் பண்ணிடுவான்னு சொல்லி சொன்ன கேட்கல எவரை பிடிச்சு இழுத்து அந்த ஒரு தப்பு காரியத்தை பண்ண வைக்கிறார் செய்யக்கூடாத சமயத்துல செய்ய வைக்கிறார் இப்ப சொல்றா இந்த சமயத்தினால வரக்கூடிய குழந்தை நமக்கு பிறந்ததுன்னா அந்த குழந்தைய ருத்ரன் கொல்லக்கூடாது அதுக்கு என்ன வழியோ அதை நேர் பண்ணணும்னு வந்து கேட்கிறார் சரி நாம என்ன பண்ண முடியும்னு சரி அந்த ருத்ரனையே நான் நமஸ்காரம் பண்றேன்னு அவ பண்றான் நமோ ருத்ராய மகதே தேவாயோ கிராய மே டுஷே சிவாய நெத்த தண்டாய திரத தண்டாய மன்யவே தன பிரசீதாந்தாமா பகவான் நோஹோ பகவான் நுர்வனுகிரகாம் யதாஸ்யாப்யனுகம் யானாம் த்ரீணாம் தேவசதீபதி ருத்ரனுக்கு பெண்களிடத்துல அதாவது அனுகம்ப உண்டு எப்பவுமே அவளிடத்துல நானும் ஒரு பெண்ணாயிட்டேன் அது ஒண்ணு ருத்ரன் வந்து கசிப பிரஜாபதிக்கு ஷடகராகணும் அதாவது உமா வந்து திதியினுடைய அக்காவாகணும் ஆகையால அவர் ஷடகரா இருக்கிறதுனால நானும் ஒரு பெண்ணு உமக்கு எப்படி உமையின் இடத்துல எப்படி பிரீத்தியோ அந்த மாதிரி பார்வதி தேவி இடத்துல எவ்வளவு பிரீத்தியா இருக்கோ அந்த மாதிரி பிரீத்தியோட என்னிடத்துலயும் இருந்து எனக்கும் நீர் அனுகிரகம்னு பிரார்த்தனை அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்றேன் இந்த சந்தியா நியமங்கள் எல்லாம் போக்கடிச்சு நீ இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி அவர் பிரார்த்தனை பண்ண அப்ப காசியப பிரஜாபதி சொல்ற அப்ரயாத்யாத் ஆத்மனத்தே ததோஷான் மௌஹூர்த்திகா முதாகாதுத மன்னிதிசாதிச்சரணே தேவானாம் சாப்பி ஹேளனாத் பவிஷ்யதஸ்தவா பத்ரா வபத்ரே ஜாடராதமௌ லோகான் சபாலான் ஸ்திரீ சண்டௌ முகுர் ஆக்ரந்தயிஷ்யதான் நீ செய்யக்கூடாத காரியத்தை நீ செஞ்சுட்ட நான் அதை கூடாது வேண்டாம்னு சொன்னாலும் கேட்காத என்னையும் நிர்பந்தப்படுத்தி பண்ணி வச்சிருக்க இப்படி பண்ணினதுனால இது ஒரு பெரிய தேவஹேளனம் தேவஹேளனம்ன்றது என்னன்னா தேவதைகள் எல்லாமே நம்ம அந்த பூதங்கள் எல்லாமே தேவதைகள் இப்ப ஜல்லத்துல சமுத்திர குளத்துல போய் தீர்த்தமாடுறோம் தீர்த்தமாடுறோம்னா அதுக்குன்னு ஒரு காலம் இருந்துருக்கு ராத்திரியில போய் தீர்த்தமாடுறதா இருந்தா யாரையானா ஒருத்தர பக்கத்துல சாட்சியா இருக்க சொல்லிட்டு நான் இப்ப தீர்த்தமாடுறேன் அப்படின்னு சொல்லணும் அவேளையில போய் நம்ம தீர்த்தமாடினோம்னா அந்த வருணராஜாவுக்கு அதனால ஒரு ஹேளனம் ஆயிடும் எல்லா காலத்துலயும் எல்லாம் போகக்கூடாது அப்போ அந்த சமயத்துல வருணராஜாவை பிரார்த்தனை பண்ணிக்கணும் ராத்திரி 2 மணிக்கு போய் குளத்துல தீர்த்தமாடுறேன்னு தீர்த்தமாடக்கூடாது அந்த மாதிரி இதெல்லாம் பண்ண அப்படி எல்லாம் நாம பண்ணோம்னா இதெல்லாம் தேவ ஹேளனம் ஆகையால
இப்ப நான் பண்ண பிரதோஷ காலம்ன்றது ருத்ரனுடைய காலம் அந்த காலத்துல போய் ஒரு தப்பு காரியம் பண்ணியாச்சுன்னாக்க அதுக்கு பிராயச்சித்தம்லாம் ஒன்றும் கிடையாது அதுக்கு உண்டான பலத்தை அனுபவிச்சுதான் ஆகணும் இப்படி இருக்கிறதுனால நான் உனக்கு சொல்றேன் உனக்கு பிறக்க போற குழந்தை இருந்துட்டு இருக்க மகா குரூர சுபாவமா இருக்கக்கூடியவனா இருக்க போறான் லோகம் மொத்தத்தையும் பீடிக்கிறது அவனை பார்த்தாலே பயப்படுற மாதிரி இருக்கிறது பிராணி நாம் ஹன்யமானாம் தீனாம் அனாம் அக்ரதாங்கசாம் ஸ்திரீணாம் நிகரிஷமானாம் கோபிதேஷு மகாத்மசு தா விஸ்வேஸ்வர க்ருத்தா பகவான் லோக பாவனஹ ஹனிஷ்யத்யமதீர்யாஜம் யதா யதாத்ரீம் சதபர்வத்ருதி உன்னுடைய குழந்தை உனக்கு பறக்க போற குழந்தை சத்துக்களை எல்லாம் ஹிம்ச பண்ண போறான் ஸ்திரீக்களை எல்லாம் ஹிம்ச பண்றவனாக இருந்துட்டு இருப்பான் ஆனா பெரிய பராக்கிரமசாலியா இருப்பான் அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை ஆனா இப்படிப்பட்டவனை லோகத்துக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருந்துட்டு இருக்கிற எம்பெருமான் சாட்சாத் சிவன் நாராயணன் அவதாரம் பண்ணி அவனை வதம் பண்ண போறேர் இதுதான் நடக்க போறதுன்னு சொல்லி சொல்றா அப்ப சொல்றா திதி வந்து கச்சப பிரஜாபதி இடத்துல சொல்றா பயம் பவதா சாட்சாத் சுனாபோதர பாகுனா ஆசாசே புத்திரையோர் மிருத்யம் ஆக்ருத்தாத் பிராமணாத் பிரபோ இவ கேக்குறா இது எல்லாருக்கும் வர மாதிரி ஒரு சந்தேகம்தான் நான் நிர்பந்தப்படுத்தினேன் நீரும் தானே சேர்ந்தே நீர் அந்த நிர்பந்தத்துக்கு உட்படாத எங்கேனா ஓடி போயிருக்கலாமோ இல்லையோ போலையே சரி இப்ப நமக்கு பறக்க போற குழந்தைக்கு என்னுடைய நிர்பந்தத்தினால பிறந்தா கூட ஒரு அப்பாவா இருக்கிறவ இப்படி குரூர சுபாவமான ஒரு குழந்தை பறக்க போறதுன்னு இப்படியா ஒருத்தர் ஆசாசனம் பண்ணுவா இது எப்படி இது இருக்கு எனக்கு தெரியலையே நீர் எப்படி நம்ம குழந்தை நமக்குன்னு பிரம்மதண்ட அசவு லோகம் அதாவது இப்ப நமக்கு வரப்போற குழந்தை இப்படி எல்லாம் இருக்கும்னு சொல்லி பிரம்மவாயால இது சொன்னவனாக்க ஆசாசே புத்திரயோகம் மிருத்யும் ஆக்ருத்தா பிராமணா பிரபோ ந பிரம்மதண்ட தக்தஸ்ய ந பௌத பயதஸ்ய நாரகாச்சானுகிருந்தி யாங்யாம் யோனி சௌகதம் இந்த பிரம்மவித்துக்களுடைய சாபம் கணக்கு வந்ததுனாக்க யாராலையும் அவளை ரட்சணம் பண்ண முடியாதுன்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு நீர் போய் இப்படி சொல்லலாமான்னு கேட்கிறாள் அவ கேட்டதுலயும் ஒன்னும் தப்பு தெரியல கிருதாபராதாபேன சத்ய பிரத்யவமர்சனாது பகவத் யுருமானாச்ச பவே மை அபிச்சாதராது சரி ஒரே ஒரு விஷயம் சொல்ற நீயும் இப்ப நாம பண்ணது தப்பு நான் சொல்லியும் கசப பிரஜாபதி சொல்லியும் கேட்காத அவரை நிர்பந்தப்படுத்தினது தப்புன்னு இப்ப உணர்ந்துட்ட அந்த அபராதத்தை உணர்ந்ததுனால ஒன் விஷயத்துல நான் சொல்றேன் நானே அதே மாதிரி என்னிடத்துல ஒரு கௌரவத்தோடையும் நீ இருக்கிறபடினாலையும் பெருமாளிடத்துலையும் பக்தியோட இருக்கிறபடினால உன்னுடைய பிள்ளைகள் வேணா இதே மாதிரி ராட்சச சுவாவம் குரூர சுவாவமா இருக்கிறவளாக இருந்தா இருந்துட்டு போட்டோம் ஆனா அவனிடத்திலேருந்து பறக்க போறவன் ஒரு பேரனாவத்தம் பறக்க போறானே அவன் பெரிய பகவத் பக்தனாக இருக்க போறான் அவன் தர்ம காரியத்துல ஈடுபடுவனாக இருக்க போறான் அவனை எல்லாரும் கொண்டாட போறான் சபை மகாபாகமதோ மகாத்மா மகானுபாவ மகதாம் மகிஷ்ட பிரவருத்த பக்தியானு விபாவிதாசையே பிரவேசிய வைகுண்ட மதத்விஹாசியதி இப்ப என்னாகும்னா அப்படிப்பட்ட ஒரு பேரன் உனக்கு பறக்கிறதுனால எல்லாருக்குமே க்ஷேமம் உண்டாகும் கேசவன் தமறு எமரே எழுபிறப்புன்னு சொல்லி சொல்ற ஒருத்தன் பகவத் பக்தனாக ஒருத்தன் இருந்தான்னாக்க ஆழ்வார் சாதிக்கிறது அவனுக்கு முன் ஜென்மத்துல இருக்கிற ஏழு தலைமுறைக்காரா அவனுக்கு பிற்பாடு இருக்கக்கூடிய ஏழு தலைமுறைக்காரா எல்லாருமே க்ஷேமத்தை அடைவான் எல்லாரும் எம்பெருமான அடைவான்னு சொல்லிருக்கு அந்த ரீதியில உனக்கு பறக்க போற குழந்தைக்கும் க்ஷேமம் ஏற்படும் உனக்கும் க்ஷேமம் ஏற்படும் உனக்கு பிறக்க அந்த பேரனால உனக்கு எல்லா விசேஷமும் ஏற்பட போறது
அவன்தான் மகாபாகவதன் மகாத்மா மகானுபாவன் மகதாம் மகிஷ்டா யாரெல்லாம் சிரேஷ்டன்னு சொல்றோமோ அவளுக்கெல்லாம் சிரேஷ்டனாக இருந்திருக்கிறவன் பரம பக்தியோட கூட இருந்திருக்கிறவன் ஆகையால பௌத்திரஸ்தவஸ்ரீ லலனா லலாமம் திரம்ஷ்ரா ஸ்புரன்னே குண்டல மண்டிதாஸ்யம் அந்தர்பகிஷ்டாமல மஜ்ஜநேத்திரம் ஸ்வபுருஷேச்சானுகிரகீத ரூபம். உன்னுடைய குழந்தைய பெருமாள் மடியில வச்சுண்டு கொண்டாட போறேன். இல்ல மகாலட்சுமிய எப்படி மடியில வச்சுண்டு ஆதரமா இருப்பாரோ அதே மாதிரி அவ ரெண்டு பேருமா சேர்ந்து உன்னுடைய குழந்தைய மடியில வச்சு உன்னுடைய பேரனாக பிறக்க போறவனுக்கு மடியில வச்சுட்டு கொண்டாட போற. ஆகையால நீ வந்து ஒரு தப்பு காரியம் பண்ணாலும் கூட அதுக்கும் ஒரு உணர்ந்துட்டதுனால இப்படிப்பட்ட ஒரு க்ஷேமம் உனக்கு ஏற்பட போறதுன்னு கஷ்யப பிரஜாபதி அவளுக்கு திதி நடத்துல சொல்ற. இன்னைய உபன்யாசத்துல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் பல. அதுல முதல் விஷயம் என்னன்னு கேட்டோம்னா, பாரியைக்கு பத்தியா இருந்திருக்கிறவன் சமானமான கௌரவத்தை கொடுக்கணும். தர்ம காரியங்கள்ல அவளை சமானமா நாம எதெல்லாம் ஈடுபடுறோமோ அதுல அவளையும் ஈடுபடுத்திண்டு அந்த சமானமான கௌரவத்தை கொடுக்கணும்ன்றது முதல் காரியம். பாரியா இருக்கிறவ எப்படி நடக்கணும்னாக்க, பத்தி சொல்ற தர்ம காரியம் கணவன் சொல்ற தர்ம காரியத்துல ஈடுபடணும், நல்லதுலதான் ஈடுபடணும். எந்த அம்சத்திலையும் பிடிவாதன்றது கூடவே கூடாது. இப்பயே இந்த காரியம் பண்ணிடணும், இப்பயே நடந்துன்ற அந்த பிடிவாதம் கூடாது. மூணாவது, சாஸ்திரத்தினால விளக்கப்பட்ட சமயங்கள் என்னதான் ஆசையாக இருந்தாலும் கூட அதுக்குன்னு சில சில காரியங்கள் சில சில சமயங்கள்ல தான் செய்யலாம். ஏகாதசியா இருக்கு, ஏகாதசி அன்னைக்கு எனக்கு புளியோரம் பண்ணி சாப்பிடணும்னு சொல்லிட்டு புளியோரம் பண்ணி சாப்பிடலாமன்னா அது விளக்கப்பட்ட நாள். ஏகாதசி அன்னைக்கு அண்ணன் சாப்பிடக்கூடாதுன்ற நாள். அதே மாதிரிதான் மாதா பிதாக்கள் அவளுடைய சிராத்த தினங்கள் அமாவாசை இந்த மாதிரி தினங்கள்லாம் வருது. அந்த தினங்கள்ல ராத்திரியில உட்காந்து சாதம் சாப்பிடலாமன்னா ராத்திரி போஜனமே கூடாது. கடைசி பட்சம் உன்னால முடியாத போயிடுச்சுனாக்கா ஏதனா பலத்தான ஆகாரமா சாப்பிடலாமே தவிர ராத்திரி உட்காந்து மறுபடியும் காத்தால சுண்டக்காய் குழம்பு வச்சிருந்த மத்தியம் ராத்திரி உட்காந்து சாப்பிடக்கூடாது. இப்ப இதெல்லாம் விளக்கப்பட்ட செயல எப்பவுமே செய்யக்கூடாது. எல்லா சமயத்திலையும் ஸ்திரீக்களா இருக்கிறவள் பொறுமைய கடைபிடிக்கணும். பத்தி சில சமயங்கள்ல நல்லதோ கெட்டதோ அவ சொன்னாள்னாக்க அதை நம்ம ஏத்துண்டு நடக்கணும். இதுதான் இது எல்லாம் தப்பையும் அப்படியும் மீறி தப்பு பண்ணிட்டோம்னாக்க அந்த தப்ப உணர்ந்து அந்த பர்த்தாவினிடத்திலேயே பர்த்தா விஷயத்திலேயோ இல்ல பொதுப்படையாகவோ தப்பு பண்ணிட்டாங்கனாக்க அந்த தப்ப உணர்ந்து மறுபடியும் அந்த பர்த்தாவினிடத்துல யாரிடத்துல தப்பு பண்ணுமோ அவளிடத்திலேயே அதுக்கு உண்டான பிராயஷ்டித்தத்தை தேடணும். இதெல்லாம் தான் இந்த அத்தியாயத்துல மகர்ஷி நமக்கு சாதிக்கிற. நாமளும் அதே மாதிரி தர்மத்தை கடைபிடிக்கணும். அர்த்தோவா ஏகயத் பத்னின்னு சொல்லியிருக்கிறபடினால மனைவியா இருக்கிறவா நம்மளுடைய பாதி. அந்த மனைவி மூலமாக நாமளே தான் குழந்தையாக வரும். ஆத்மாவை புத்திரநாமாசின்னு சொல்லியிருக்கு. ஆகையால இந்த கணவன் மனைவிக்குள்ள பரஸ்பரம் பிரீத்தியோடையும் கருத்து ஒற்றுமையோடையும் இருக்கிறது தான் தர்ம பரிபாலனம்ன்றது. இதை எல்லாரும் பண்ணணும். இப்படி பண்ணும்படியாக ஈஸ்வரன் நமக்கு அனுகிரகம் பண்ணணும், அந்த புத்தியை நமக்கு கொடுக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகம்.